இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலில் இப்போ வந்து விஜயும் காவேரியும் சேர்ந்து வந்து போவாங்களா மாட்டாங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் வச்சுருக்காங்க. தாத்தா வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, காவேரி என்னென்னு வேலை கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லி சொல்ல, கடைசியில் வந்து வரவே வேணாம் நீ ஒன்றும் அதுவும் கையெழுத்தில் அக்ரிமெண்ட் போட்டுலாம் நீ ஒன்றும் வந்தாகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக கிளம்பி இவருக்கு கோபமாக விஜயும் போயிடறாரு. ஸோ விஜயை பாராட்டி உட்கார வச்சிட்டாங்க. அவங்க ஒய்ஃபை வேணா வந்துருவாங்க வருவாங்க நீங்கள் ஆரம்பிச்சிருங்க ஃபங்க்ஷன் அப்படின்னா அது நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு திருப்பி திருப்பி அவரும் புலம்பிகிட்டு இருக்காரு ஜேம்ஸும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாளே மேடல் இல்லை, ஆனால் வந்து கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அவருக்கு வந்து மரியாதை செலுத்துவார் ஜேம்ஸ் அவர்கள். அதுவும் யாருக்குன்னா வந்து திருமதி காவேரி விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு பிறகு இவர் எந்திரிக்கிறாரு. அவங்க வரலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே வந்துட்டாங்க சார் மேடம் அப்படிங்கிறாங்க. பார்த்தா அப்படியே சாரீ எல்லாம் கட்டி சூப்பராக அழகாக செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து வந்துட்டு இருக்காங்க காவேரி. அதை பார்த்து விஜய்க்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இந்த சந்தோஷமான டைமில் லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிறார், பரவாயில்ல இந்த பொண்ணு அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸும் ஆகிறார். இந்த நெருக்கம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பெரிய பிரச்சனையாக நடக்க போகிறது என்ன அப்படின்னா வந்து இவங்க எல்லாத்துக்கும் வந்து இப்போ ட்ரெஸ்ஸை கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷனில் வச்சு தான் ட்ரெஸ் கொடுக்கணும். இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் எடுத்தது யார், நம்ம குமரனும் கங்காவும் தான். அவங்க கொஞ்சம் டிலே ஆகியும் எப்படியோ வந்து அவசரமாக கொண்டு எல்லாத்தையும் வைக்க வச்சு பார்த்தா இங்கே வாசலில் போர்டிலேருந்து மேடையில் வரைக்கும் மரியாதை கொடுக்குறது எல்லாமே காவேரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கீழே தான் வந்து இப்போ வந்து உங்கள் சின்னதாக ஒரு டெய்லரிங் ஜாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஈகோவில் லைட்டாக ஒரு இடி அடிக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் நிலும் அப்படியே ஒவ்வொரு துணியும் எடுத்து கொடுமா, அவங்க கொடுப்பாங்க அவங்க தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு வந்து காவேரி கையில் கொடுத்து கொடுக்கலாம் வச்சாங்க அப்படின்னா இன்னமும் கடுப்பாக ஆரம்பிப்பாங்க கங்கா. கங்காவுக்கு வந்து ஒரு மாதிரி அவமானம் மாதிரி இது ஆகிடும். இப்போ இதுக்கப்புறம் வந்து அந்த கோபத்தை அவங்க காமிக்கிறதும் ஐயோ நம்ம அக்கா வேறு முடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறதும். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து விஜய் வந்து பரவாயில்லன்னு காவேரி மேலே இம்ப்ரெஸ் ஆகும் தான் கதை போக போகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலில் இப்போ வந்து விஜயும்